வணக்கம். யாக்கோபு வைத்திய சிந்தாமணி 700 மிக எளிதாக செய்து உண்டு பலன் சேர்க்கக்கூடிய விதத்தில் கை கால் எல்லாம் நடுங்குதுன்னு சொல்ற வியாதிக்கு ஒரு மருந்து பக்குவம் சொல்லி தர்றார். கால் கைக்கு மட்டுமல்ல, தாது கெட்டு நரம்பும் தளர்ந்து போயிருந்தாலும் இந்த பக்குவம் பலன் கொடுக்கும்னு யாக்கோபு சித்தர் ஐயாவே செய்து உண்டு பார்த்து பலனை இந்த நாட்டு மக்களுக்கு சொன்னேன்னு சொல்றார். இந்த பக்குவத்தை மருந்தா சாப்பிட்டாலும் பலன் கொடுக்கும், விருந்துல தர்ற சூப்புன்னு சாப்பிட்டாலும் பலன் கொடுக்குங்கிறதால இதை நோய் வந்தவங்களும் நோய் இல்லாதவங்களும் சந்தோஷமா சாப்பிடுற மாதிரி இருக்கிறதுங்கிறது இந்த பக்குவத்தோட அருமைன்னு எடுத்துக்கிட்டு பாடலுக்குள் போகலாமா? எக்கியத்திற் பலி கொடுக்கும் கொழுப்பினோடு இந்திடைக்கு திரிகடுகு பரங்கிப்பட்டை ஒக்க ஏடு உள்ளியுடன் சேர்த்திடித்து ஒரு பானை தண்ணிலிட்டு பாணி எட்டு தக்க எரி எட்டொன்றாய் வற்ற காய்ச்சி தனியாக நல்லெண்ணெய் இடையே சேர்த்து பக்குவாய் எரித்து சிறு கரண்டி கொள்ள பாக்கியவான் யாகோபு பலன் சொன்னாரே. எக்கியத்திற் பலி கொடுக்கும் கொழுப்பினோடு, எக்கியம்னா வெள்ளாடு, இந்த வெள்ளாட்டை பலி கொடுத்து அந்த ஆட்டோட கொழுப்ப எடுத்துக்கிட்டு வெள்ளாட்டு கொழுப்பு ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். அந்த எடைக்கு சமமா திரிகடுகு அதாவது சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் சேர்த்து 100 கிராம், அதோட பரங்கிப்பட்டையும் அதோட எடைக்கு வெங்காயம் அதுவும் ஒரு 100 கிராம் சேர்த்து பொடியா அரைச்சோ அல்லது இடிச்சோ எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு 1 லிட்டர் தண்ணீர் விட்டு நல்லா அடுப்புல வச்சு சூடாக்கி 8:1 தண்ணி வத்துற அளவுக்கு கொதிக்க வச்சு இறைய கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பக்குவமா எடுத்து கொஞ்சமா டம்ளர்லயோ சின்ன கரண்டியிலேயோ சாப்பிட்டு வந்தா வாராவாரமோ வாரத்துக்கு 2 தரமோ சாப்பிட்டு வந்தா அதோட பலன் என்னன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லடங்கா விந்து கட்டும் திறமுமாகும் சோர்வையுள்ள கை நடுக்கம் நசலும் போகும் நல்ல அறிவு போலவே தேகமாகும் நானுண்ட எண்ணெய் இது நாட்டிற் சொன்னேன் வெள்ளறிது தாததுவும் கெட்டுப் போகா வீதமிகும் நரம்பிருகும் பலமுண்டாகும் உள்ளறிவு இல்லை இந்த எண்ணெய் நேர்மை போக்கோடே யாக்கோபு பலன் சொன்னாரே. மேல சொன்ன மாதிரி வெள்ளாட்டு கொழுப்பை எடுத்து திரிகடுகு பட்டை வெங்காயம் சேர்த்து செய்யற சூப்பினால சூப்புன்னு சொல்றதை விட மருந்துன்னு சொல்லி கூட சாப்பிட்டு வந்தா சொல்ல முடியாத அளவுக்கு வீரியமும் விந்து கட்டுகிற திறமையும் கிடைக்கும்னோ சோர்வையுடன் கை நடுக்கம் நசலும் போகும். சோர்வாக இருக்கிறதும் கை நடுக்கமும் நசு நசுன்னு சோம்பலா இருக்கிறதும் போகும்னோ நல்லறிவு போலவே தேகமாகும். நல்ல அறிவு எப்படி நல்லதையே நினைச்சு நல்ல விஷயமே செய்யற மாதிரி உடம்பும் நல்ல விதமா ஆரோக்கியமா ஆகிடும்னோ இந்த எண்ணெய இந்த மருந்த இந்த சூப்ப தாமே சாப்பிட்டு பார்த்து அதோட நலனை இந்த நாட்டுக்கு சொல்றதாகவும் வெள்ளறிவு தாததுவும் கெட்டு போகா
தாது பெருகிறதுக்கும் கெட்டு போகாம சேர்றதுக்கும் வீரமிகும் நரம்பிருகி நல்ல பலமா எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கும் இந்த பக்குவத்தை சொல்றதாகவும் இந்த பக்குவம் தெரியாம அறியாம சொல்லலேனோ நேர்மையாக பலன் கொடுக்கறதாலேயே இந்த பக்குவத்தை போகிற போக்குல யாக்கோப்பு சித்தரையா குறிப்பா சொல்லிட்டு போறாருன்னோ நம்ம கிராமங்கள்ல விருந்து வைக்கும் போதோ இல்ல நல்ல நாளும் பொழுதுமா கறி எடுத்து குழம்பு வைக்கிறப்போவோ கொழுப்ப மட்டும் தனியா எடுத்து வெங்காயம் மிளகு எல்லாம் சேர்த்து சூப்புன்னு கொடுத்து சாப்பிடுற பழக்கம் இருந்தாலும் இந்த பக்குவத்துல இவ்வளவு பலன்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சா இனிமே வெள்ளாட்டு கறி எடுத்து குழம்பு செய்யறப்போ இந்த கொழுப்பையும் வச்சு சூப்பு செய்து சாப்பிட்டு கை கால் நடுக்கத்தையும் போக்கி வீரியத்தையும் கூட்டி சுவையாக சந்தோஷமாகவே சாப்பிட்டு வரலாம் இல்லையா? என்ன நான் சொல்றது, நல்ல விஷயம் தானே?